சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தீபஜோதி பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் குரு பெயர்ச்சி ராசிபலன் 2024 பவர்ட் பை ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ் ஜெயச்சந்திரன் விஜிபி மரைன் கிங்டம். பிள்ளையார்பட்டிக்கு போயிடுங்க, எல்லா கஷ்டமும் தவிடுபடி ஆகிடும். எப்பாவது போகிறதுக்காவது ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் அஷ்டமத்தில் இந்த குரு 9 இடத்துக்கு வரார். ஓடி போனவனுக்கு 9 குருன்வாங்க, அதுக்காக ஓடி போனவங்கள்லாம் நீங்கள் சொல்ல நான். அந்தளவுக்கு அதனுடைய வலிமையான அமைப்பு. குரு டைரக்டாக 5 பார்வை விசேஷ பார்வையில் உங்களை பார்க்குறார். எல்லா விதமான அடல்ஸும் போகும், கஷ்டங்கள் தீரும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும், மன அழுத்தம் போயிடும். ஏதோ ஒன்று யோசிச்சு யோசிச்சு குழம்பிக்கினே இருப்பீங்க, கத்திக்கினே இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே கத்துவீங்க, வேலையில் கத்துவீங்க, வெளியில் கத்துவீங்க, எல்லாம் மாறிடும். ஏதாவது ஒன்றுமே இருக்காது, எல்லாத்துலேயும் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் துணை அல்லது துணைவியார் அம்மா எப்போ தான் இது சரியாகும்னு நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் மாறிடும். போ எல்லா விதத்திலும் நன்மை தரும். பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இது வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் ஒரு டீசெண்டாக ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணால் கூட அது மேட்சிங்காக போடுவது, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும். அதெல்லாம் கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் வந்துடும். வண்டியில் மாற்றம் கிடைக்கும், பயணங்கள் காணப்படும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சுபகாரியங்கள் எல்லாமே வரும். இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகாத கன்னியாராசிக்காரர்கள்லாம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் ஆகணும்னா 12 பொறுத்தான் ஆகும். அதோடு யோசிச்சுக்குங்க, அது உங்களுடைய நிலைமை. டக்கு டக்குன்னு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கோங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலங்கள் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கி எஜமானனாகோ அல்லது எஜமானியாகோ ஆறக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும். பெண்களுக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய குரு பெயர்ச்சி கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷப குரு பெயர்ச்சி. எப்பவுமே குரு பலன் பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்வபலம் இருக்கும், இல்லைன்னா ஸ்தானபலம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இப்போ பார்த்துங்களேன், ஓடியவனுக்கு 9 இடத்துல குருன்னா, அவன் ஓடினா கூட 9 இடத்துல குரு இருந்தால் தான் ஓட முடியும், இல்லைன்னா படுத்துக்கிட்டு தான் இருப்பான். அப்படிப்பட்டவன் கடந்த 4.5 நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, எங்கே தான் ஓடுவோம் அப்படின்னு, கரெக்டாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு ஓட போகிறீங்க. அற்புதமான காலமாக இருக்க போகுது. சரியானபடி பிளான் பண்ணி ஒன்றுத்தையும் நிதானமாக செய்யுங்க. முதல்ல வேலை, வருமானங்களை செஞ்சுங்க, பழைய கடனை தீருங்க, ஆரோக்கியத்தை கொண்டு வாங்க, திருமண வாழ்க்கையை பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் பெறுங்க, வீடு வாங்குங்க, ஃப்ளாட் இருந்தால் சொந்த வீடு வாங்குங்க. இப்படி சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. தனக்காரகன் இல்லைங்க, தனக்காரகன் தனத்தை கொடுப்பான். ஆனால் நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல வேற்றுமொழி இனத்தவர்கள் கூட கவனமாக இருங்க. கவனமாக இருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி நண்பர்களுக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கப்படுது. வீட்டில் இது வரைக்கும் நடக்காத எந்த விதமான நல்ல சம்பவங்களாக இருந்தாலும் இம்மீடியட்டாக நடக்கும். நிறையா பேருக்கு வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், வெளிநாட்டிலேருந்து பொண்ணு வருவாங்க. வேற்று மொழி, வேறு இடம், வேறு ஸ்டேட்டு, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அமையும். ஆனால் என்னென்னா, அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும். அவங்க வீட்டில் வந்து நகை கடை வச்சுருக்கலாம், பெரிய ஆடம்பரமான ஜவுளி கடை வச்சுருக்கலாம். இந்த மாதிரி இடம், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பொண்ணு இல்லை பையன் வர்றதுக்கு வாய்ப்பு. முதல் விஷயம், மென்டல் டார்ச்சர், மென்டல் டென்ஷன், சன்னியாசியமாக இருக்கக்கூடிய மனநிலை கம்ப்ளீட்டாக மாறும். தெய்வம் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்க. இது பவர் ஆஃப் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. உங்கள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே தத்ரூபம் பலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக நல்ல பேர் வாங்குவது. ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் கிடைக்காத நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை தோண்டி வெளியெடுக்கணும்னா ஆசை, அதில் கன்னிக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அதாவது மறைந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தத்துவம் அது. இந்த காலகட்டங்களுக்கு சர்வசாதாரணம். நிறைய பேருக்கு வந்து புதையல் கிடைக்கும். சில பேருக்கு இடம் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டும், அந்த இடத்து பக்கத்தில் எதிர்பாராமல் பெரிய ஒரு கோவில் இருக்கும், அதே உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பர். ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் வந்தால் ஆரோக்கியத்துடன் நல்லா மேலே வரக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமாக திருப்பதிக்கு போய் பூமுடி காணிக்கையார் கொடுத்துட்டு வாங்க. மன நிம்மதி, சர்வ ரோக நிவாரணியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த குரு பயிற்சி கன்னிக்கு கொடுக்க போகிறது சூப்பராக இருக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு கிண்டல் கேலி பண்ணவும் முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப அற்புதமாக காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். சில யோசனை மனசுக்குள்ளே, அதாவது வெளியில் ஒன்று இருக்கும், மனசுக்குள்ளே ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். இந்த ரெண்டு யோசனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள். சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கிறவ, டைரக்ஷன் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவ, வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கோல்டு சம்மந்தமான இதில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்துட்டால் அப்படின்னா மூக்குத்தி வாங்க போய் பெரிய நகையாக வாங்கிட்டு வரதுக்குண்டான யோகங்கள் கிடைக்கும்.
அதே சமயத்தில் பொட்டிக்கெல்லாம் வைக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டு பேர் சேர்ந்து நான் இதை பண்ணிக்கலாம் நீ இதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறவாட்ட கொஞ்சம் சண்டை வந்துடும், கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மாற்றங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கு. எப்பவுமே குழந்தைகள் மேலே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய அலாதீதாக அக்கறை இருந்துட்டுருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டதுன்னா தனக்கே ஏற்பட்ட மாதிரி இருக்கும். இந்த 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருக்க புஸ்தகத்தில் இருக்கிற பாதி ஆன்சர் அம்மா அப்பா சொல்லிவிடுவாள், ஏன்னா பார்த்து உட்காந்து கேட்டு படித்து அந்த மாதிரி குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக சின்ன சின்ன கிளாஸஸ் சேர்த்துறது, சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பங்கேற்கிறது, இத்தனை நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியல, கொஞ்சம் டைம் கொடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ குரு பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக, சாதகம் ஏதேனும் பொருட்கள் சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். கன்னிராசிக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுவதற்கான ஒரு காலகட்டம். இப்போ இவங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப பெரிய மரியாதை அப்படிங்கிறது ஃபேமிலிலேயும் கிடைக்கும், வெளி வட்டாரத்துலேயும் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், க்ஷேத்ராடனங்கள், பிரயாணங்கள். சார் நான் ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் சார், நான் மாடிப்படியை விட்டு கீழெல்லாம் இறங்க மாட்டேன், எங்கள் தெரு முக்கள்லாம் தாண்ட மாட்டேன்னு சொல்கிற கன்னிராசி நேயர்கள் கூட ஒரு க்ஷேத்ராடனம் போகலாம், ஒரு ஒரு நதியில் நீராடலாம், ஒரு வைபவம் செய்யலாம், அக்னி வளர்க்கலாம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது எல்லாம் பூமியில் கீழே இழுக்கும், ஆனால் அக்னி ஏரியை விட்டால் மேலே போகுது இல்லை, அப்போது மேலே ஏதோ ஒரு விசை இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இப்படி இப்படி அமானுஷ்யங்கள், இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், இந்த வேகமாக போகிற உலகத்தில் ஒரு சின்ன பிரேக், நம்ம நிகழ்ச்சியில் இல்லை கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக், ஒரு வைபவம் பார்ப்போமே, ஒரு பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபடுவோமே. எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுதணுமா, அந்த விநாயகரோட பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் பீரியட் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அவரே குருவாக நின்று தான் மகாபாரத காப்பியத்தை வேதவியாசர் சொல்ல சொல்ல எழுதுகிறார். அப்போ அவருக்கு குருஸ்தானம்ங்கிறது, அவரை மிஞ்சின குருங்கிறது யார் இருக்கா? குரு பெயர்ச்சி 1/5/2024. ஜோசியர்களுக்கு நிம்மதி, பார்க்குறவங்களுக்கு நிம்மதி. என்னன்னா திருக்கணிதத்தில் ஒரு நாள் வரும், வாக்கியத்தில் ஒரு நாள் வரும், இது அப்படி இல்லை, ரெண்டும் ஒரே நாள் 1ஆம் தேதி வருது. எவ்வளோ பெரிய விசேஷம் அது. வாக்கியப்படி 5:19, திருக்கணிதப்படி 1:00. நீங்கள் எதை வேணுமோ கொண்டாடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. குரு பெயர்ச்சி என்னென்னா மேஷத்திலிருந்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு குரு மாறுகிறார். இது அதனுடைய பவர். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு. குருவானவர் இங்கே பகை வீட்டுக்கு போகிறார். இந்த பகை வீட்டுக்கு போகக்கூடிய குரு பொதுவாகவே என்ன பண்ணுவார்னா நாட்டில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவார். இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அசுரன் வீட்டுக்கு பிரகஸ்பதி போகிறார். குருக்கு ஸ்தான பலன், பார்வை பலன் என்பதுனால கன்னியா ராசியை பார்ப்பார், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக சமசப்தமத்தில் பார்ப்பார், 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். இதில் 5 கன்னிக்கும் 9 மகரத்துக்கும் தான் விசேஷ பலன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபத்தில் போகக்கூடிய குரு பூமி அதிர்வை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். பூமி குலுங்குவதெல்லாம் ஏற்படும், பகைகள் அதிகமாகும், பிரச்சனைகள் நாட்டில் நாட்டுடன் நாட்டு காணப்படும். அரசியல்வாதிகளால் நிறைய பிரச்சனைகள் காணப்படக்கூடிய ஆண்டு இது, உலகம் முழுவதும். அது அமெரிக்காவிலிருந்து அதுதான், வளர்ந்த நாடு கிளந்த நாடெல்லாம் கிடையாது, அவ்வளோ கேவலமாக சண்டை போட்டுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கும். மனித உயிருக்கு மதிப்பே இல்லாத காலகட்டத்தை குரு உருவாக்குவார். ஏனென்றால் கோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குருவினால் விலையேற்றங்கள் கண்டிப்பாக பாடப்படும். விலைவாசி, விவசாயிகளுக்கு பாதிப்பு, விவசாய பொருள்கள் தார்மாராக உயர்வதெல்லாம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு நிறைய இடத்தில் ஏற்படும். மருத்துவத்தில், ஏன்னா சுக்கரன் வீடு என்பது மருத்துவம், மருத்துவத்தில் மாபெரும் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கரன் என்றதனால் பெண்களுக்கு பிடித்த ஒரு அமைப்பு, பெண்களுக்கு அதீதமான முன்னேற்றங்கள், பெண்களுடைய உயர்ந்த ஸ்தானமெல்லாம் பார்க்கின்ற சமயத்தில் ஆச்சரியம். இதெல்லாம் ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியால் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தலைவர்கள், பிரபலமானவர்கள், அது எந்த துறையில் இருந்தாலும் தொழிலதிபர்கள் எல்லாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விஞ்ஞானம், ஏனென்றால் கம்ப்யூட்டர் போன்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, மீடியா வளர்ச்சி எல்லாம் பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியுடைய அமைப்பு.
பிஹைண்ட் வுட்ஸ் குரு பயிற்சி ராசி பலன் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீபஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம் பள்ளிக்கரணை டி நகர் விஜிபி மரைன் கிங்டம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம்.